வணக்கம். பாரதி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது உங்கள் உஷாராணி. சென்னை அனகாபுத்தூரில் பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் பறவைகள் விலங்கினங்கள் பாதுகாப்பு அறக்கட்டளை சார்பில் மரக்கன்று நடும் விழா நடைபெற்றது. சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பறவைகள் விலங்கினங்கள் அறக்கட்டளையின் நிறுவனர் வில்சன்குமார் தலைமையில் மாணவ மாணவிகளின் பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியின் போது மாணவர்கள் பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், மண்வளத்தை காப்போம், மரங்களை வளர்ப்போம், வனங்களை காப்போம் என்ற பதாகைகள் ஏந்தியவாறு முக்கிய வீதி வழியாக சென்று அனகாபுத்தூர் நகராட்சி பூங்காவில் பேரணி நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து பூங்காவை சுற்றிலும் பழவகை மரக்கன்றுகளை மாணவர்கள் நடவு செய்தனர். இதில் பம்மல் சம்பந்தனார் அரிமா சங்க நிர்வாகிகள், அனகாபுத்தூர் நகராட்சி சுகாதாரத்துறை அலுவலர் கோவிந்தராஜ், ஆய்வாளர் ரவி மற்றும் ஆசிரிய பெருமக்கள் உட்பட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சி வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் டிரஸ்ட், லயன்ஸ் கிளப் சானிட்டோரியம் அண்ட் லயன்ஸ் கிளப் பம்மல் சார்பாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்னென்னா, அழிந்து வரும் பறவை இனங்களை பாதுகாக்க வேண்டும்ன்றதுக்காக பழவகை மரங்களை பயிரிட்டிருக்கோம் நாங்கள் நினைக்கிறாங்க. இது நாங்கள் மட்டும் பண்ணல, கூட வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகளோடு சேர்ந்து பண்ணியிருக்கோம். அவங்க வந்து அந்த மரங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இது வருங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மரங்கள்லாம் பெருசாகி பழகிறப்ப இங்கே நிறைய பறவைகளும் சின்ன சின்ன மிருக இனங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதுவே நம்ம இந்த உலகத்துக்கு பெரிய சேவையாக இருக்கும். இங்கே கலந்து கொண்ட லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ்க்கும், அவங்க பிரசிடென்ட்ஸ் அங்க கவர்னர்ஸ் அவங்க எல்லாருக்கும் எங்களுடைய பேர்ட்ஸ் அண்ட் அனிமல் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரதி செய்திகளுக்காக சென்னை பல்லாவரத்திலிருந்து நமது செய்தியாளர் கோபால்.